வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா மக்களே? அதாவது கொரோனா ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இங்க வந்து ரொம்ப எல்லாமே பிரச்சனையா இருக்கு, எல்லாமே சோகமா இருக்கு, எல்லாமே ப்ராப்ளமா இருக்கு, நம்ம கேட்கிற நியூஸ் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஸோ இப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கு இல்லையா. ஸோ எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. யார்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். ஸோ நம்ம யார்கிட்டயாச்சும் பேசுறது, நம்ம ஏன் டாக்டர் கிட்டயே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குட்டி ஒரு விஷயத்த பண்றோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ். எவ்ரிடே 6 PM 6 மணிக்கு யாரு கூடயாச்சும் பேசுவோம், யாரு கூடயாச்சும் இந்த விஷயத்த பண்ணுவோம். ஏதோ ஒரு டாக்டர் இல்லை கொரோனா கோவிட் இதுக்கு சம்மந்தப்பட்ட மக்கள் கிட்ட நம்ம இதை பண்ண போறோம். ஸோ டாக்டர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காரு, வந்துட்டே இருக்காரு. உங்களோட கேள்வியில வந்து நீங்க கேட்கலாம், டைரக்ட் டாக்டர்கிட்ட கேட்கலாம். அந்த கேள்வியில வந்து சார் வந்து பதில் சொல்லுவார், யார் வராங்களோ அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு சிச்சுவேஷன், என்ன மாதிரியான பஞ்சாயத்துல இருக்கீங்க நீங்க, எப்படி இருக்கும் மனநிலை, ஸோ இதெல்லாம் பேசலான்னு தான். திஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ் வீடியோ, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு காஸ்டுக்கான வீடியோ. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போ கொரோனா போன்னு ஒரு இனிஷியேட்டிவ். இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக மாஸ்க் போடு, ஊசி போடு, தள்ளி நில், இந்த மூணு விஷயத்த பண்ணால் நம்மளால் வந்து கொரோனாவை கொஞ்சமாச்சு குறைக்க முடியும். நம்ம வந்து அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது வீட்டிலே இருக்க வேண்டியது. முன்னாடி இருந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா யாருக்கோ வந்துட்டு இருந்துச்சு, எங்கேயோ வந்துட்டு இருந்துச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ இப்போ ஃபேமிலியில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர் வீட்டில் இருக்குது, சொந்தக்காரங்க யாரை செத்து போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரை செத்து போகிறாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது இல்லையா. எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இதெல்லாம், கொரோனாவோட பயம் என்ன உங்களுக்கு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ண பண்ண நான் அந்த கமெண்ட்டை வந்து உங்களுக்கு அப்படியே ஆன்லைனில் எடுத்து கொண்டு வர முடியும். அப்படியே வருதா ஃபஸ்ட்டு நீங்க கமெண்ட் பண்ண அந்த கமெண்ட்டை வந்து நான் ஆன்லைன்ல எடுத்து உங்களுக்கு வந்து அந்த கேள்விகளை கேட்க முடியும். சோ நம்ம கூட வந்து டாக்டர் ரவீந்திரன் இருக்காரு, ரவீந்திரன் குமரன். சோ சார் வந்து வந்துட்டே இருக்காரு, ஒரு 2 மினிட்ஸ்ல அவர் ஜாயின் பண்ணிடுவாரு. டாக்டர் ரவீந்திரன் குமரன் அவர் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சர்ஜன், அட்மர்ட் மெடிக்கல் சென்டர்ல இருக்காரு, அது ரன் பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டாக்டர், ரொம்ப கைராசியான டாக்டர். நிறைய பேர் வந்து நான் போஸ்ட் பண்ண இவர் இவர் எனக்கு தெரியுமேன்னு சொல்ற லெவலுக்கு இருக்கிற டாக்டர். அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நம்மளோட கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் சொல்ல போறாரு. ஒரு 2 நாள் மட்டும் ஒரு செஷன் அட்டன் பண்ணி அந்த செஷன்ல வந்து இன்டர்னலா நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் வை நாட் வி டூ திஸ் ஃபார் பப்ளிக்ங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். டாக் ரெடியா டாக்? ஏய் ரெடியான்னு கேக்குறேன் சொல்லு. ஹலோ வண்டி ரெடி. வணக்கம் டாக், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அ லாட். அதாவது இங்கே வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேர்த்தோட சார்பாக வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, இங்கே நம்மளை உண்மையாலுமே நிறைய பேர் கடவுளாக பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இந்த டஃப் டைமில் ஃப்ரண்ட்டில் வேலை செய்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ டாக். முதல் கேள்வி கேட்டேன், இருக்கு வெளியில போற மக்களை பார்த்தா சொல்லுங்க மிஸ் சக்திவேல், சாரி சரியா கேட்கல கேள்வி, திருப்பி சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு கோபமா இருக்கு வெளியில போற மக்களை பார்த்தா? சரி, கோபமா இருக்குதுன்றது தப்பான ஒரு சொல்ல, ஆக்சுவலா எவ்வளவு வருத்தமா இருக்குன்றது கரெக்டான சொல். வருத்தமா இருக்கு, வருத்தமா இருக்கு. நம்ம இதுல கோபப்படுறதுக்கு வேர் நோபடி, அதாவது அறியாண்மை. நமக்கு வந்து எல்லாருக்கும் வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், அதாவது இயல்பு வாழ்க்கையில நம்ம வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ஏதோ ஒரு காரணங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை வந்து
நடத்தணும்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால வெளியில போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை சிலருக்கு உண்மையிலே இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த வெளியில போகும்போது கூட இத்தனை ஒரு வருடமா பேசி கொண்டிருக்கிற வந்து முகக்கவசம் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் இருங்கன்ற அந்த சிம்பிள் விஷயங்களை நம்ம இன்னும் கூட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலன்றது உண்மை. அதை பார்த்தால்தான் வருத்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவசியம் இல்லாமல் சில சமயங்களில் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம ஊரில் ஜென்ரலாகவே அந்த கியூ கல்ச்சர்ன்றது நமக்கு கிடையாது. அதாவது ஒரு வரிசைப்படுத்தி நின்று போகணுன்ற எண்ணம் நமக்கு மிகவும் குறைவாக இருக்கும். அந்த காரணத்தால நம்ம யாருமே வந்து லைன்ல நிக்க மாட்டோம். இது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் கல்ச்சரல் திங், மரபு வழியாக நமக்கு வருதா என்னன்னு சொல்லப்பட்டு வந்து நம்ம வந்து அந்த நம்ம கல்ச்சரலாவே லைன்ல, ஒரு கோயிலாக இருக்கட்டும், சினிமா தியேட்டராக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பஸ்ஸுக்காக இருக்கட்டும், ட்ரெயினுக்காக இருக்கட்டும், எப்பவுமே வந்து நம்ம அதை கியூல நிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுவோம். முன்னால போயிடணும், எப்படியாவது லேட்டா வந்து ஃபர்ஸ்ட் போய் நிக்கணும், ஆள் பிடித்து முன்னால போக வேண்டும், ஏதோ ஒரு ஏதாவது கியூவை பைபாஸ் பண்ணுன்ற எண்ணம் நமக்கு ரொம்ப இருக்கும். அதன் காரணமாக வந்து எல்லாரும் நெரிசலாக ஒரே இடத்துல போய் நின்றுட்டு ஒரு கவுண்டர் இருக்கும், ஒருத்தர் டீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நாலு பேர் முன்னால் நிற்போம், இன்னொரு அஞ்சாவது ஆள் கீழே இருந்து வந்து கை நீட்டுவார். ஸோ அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து வி ஆர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் கிவ் அப். அதை வந்து திடீர்னு மாற்றணும்னா நம்ம தடுமாறுறோம். இன்னைக்கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஒரு ஒரு பிடிசி பஸ்ஸில் இருந்து மூணு பேர், ரெண்டு பேர் எச்எல் துப்புறாங்க, டிரைவர் ஐ திங்க் வாயை கார்கில் பண்ணிட்டு அவர் வெளியில துப்புறாரு. ஒரே சமயத்துல ஒரே பஸ்ல இருந்து மூணு பேர் நின்றுகிட்டு இருக்கிற பஸ்ல இருந்து ஒரு பிடிசி பஸ்ல இருந்து இது நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிளியரா நமக்கு வந்து அந்த பழக்கங்கள், நம்மளுடைய அந்த தவறான பழக்க வழக்கங்களை நமக்கு மாத்திக்க அறவே அந்த எண்ணமும் இல்லை, அந்த எஃபர்ட்டும் போட மாட்டேங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த இந்த விஷயங்களை பார்த்தா வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்கள். இதில் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, கஷ்டப்படுறது நம்ம எல்லோரும் கஷ்டப்படுறோம். என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், என்னுடைய பேஷண்ட்ஸ், எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராவது ரொம்ப மோசமாக கண்டிப்பாக சிக்காக இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு உயிரிழப்பே கேள்விப்பட்டிருப்போம், அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் தேர்ட் சர்க்கிளுக்குள்ள. அவ்வளவு தெரிஞ்சும் கூட நமக்கு வராதுன்ற ஒரு தைரியத்தில் நம்ம மேலும் மேலும் அதே தவறுகளை பண்ணி கொண்டிருக்கிறோம்னு நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். இப்போ வந்து தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ். இப்போ வந்து தமிழ்நாட்டில் சிச்சுவேஷன் எப்படி இருக்குடா, ரொம்ப மோசமாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது பெட் கிடைக்கிறது? இப்போ என்ன நிறையா ரிக்வஸ்ட் வருது, நிறையா பேர் கேட்குறாங்க ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் பெட் இல்லை, வென்டிலேட்டர் பெட் இல்லை, ஆம்புலன்ஸ்க்கு இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. சிச்சுவேஷன் எப்படி இருக்குடா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? சிச்சுவேஷன் மெதுவாக டிட்டோரேட் ஆகி கொண்டிருக்கிறது, அதாவது மோசமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தை கம்பேர் பண்ணினாலோ, டெல்லி மாநகரத்தை கம்பேர் பண்ணினாலோ நம்ம ரொம்ப நல்லா இருக்கோன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. கேரளா மாநகரம் மாநிலம் வந்து நம்மளோட ஜாஸ்தியாக கேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இன்னமும் கூட அதை ஜாஸ்தியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வி ஆர் ஸ்லோலி கேட்சிங் அப். நம்ம 25,000 நம்பரை வந்து தாண்ட ரெடி ஆகிவிட்டோம். சென்னையில் வந்து 7,000+ 7,000+ 8,000 நம்பர் பக்கத்தில் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ இந்த கடந்த ஒரு 2-3 நாட்களில் வந்து ஆக்சிஜன் சப்ளை உடைய அடிக்குவேட்டாக இல்லை, போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் அவைலபிள் இல்லாததால் அந்த பற்றாக்குறையின் காரணமாக ஹாஸ்பிட்டல்ஸில் ஆக்சிஜன் பற்றாக்குறை எங்களுக்கு பேஷண்ட்ஸ் சேர்க்க முடியாது. அதாவது ஆக்சிஜன் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு பெட்டுக்கே போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் ஹாஸ்பிட்டலில் ஸ்டோரேஜ் இல்லாததால் பேஷண்ட் அட்மிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடுன்றது ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் 2-3 டேஸ் வி ஆர் ஹியரிங். ஸோ தட் இஸ் எ வெரி பேட் சைன். நம்ம ஒரு 10 நாளாக இதை வந்து வட மாநிலத்தில் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம், ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு வந்து ஒரு ஆக்சிஜன் சர்ப்ளஸ் ஸ்டேட், அதாவது எங்களுக்கு தேவைக்கு அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறது. அதனால் நம்ம தூத்துக்குடியில் ஒரு பர்டிகுலர் ஆலயத்தை திறந்து ஆக்சிஜன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பேசி கொண்டு இருந்தோம். அந்த 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 சிச்சுவேஷன் வந்து விதின் ஒரு 10 நாட்களில் மாறி இன்னைக்கு நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையில் இருக்கிறோம். அதே கம்பெனி எப்போ ஆக்சிஜன் கொடுக்கும்னு கேட்குற லெவலில் வந்து அவங்க இன்னும் 5 நாள் ஆகும்ன்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு தட்டுப்பாடு வருது. ஸோ ஆக்சிஜன் வென்டிலேட்டர் பொருந்திய பெட்கள், ஐசியூ பெட்ஸ், ஹாஸ்பிட்டல் பெட்ஸே, ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு உள்ள ரெகுலர் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் மூன்றுமே இப்போ தட்டுப்பாடுக்கு வந்திருக்கோம், அந்த நிலவுக்கு வந்திருக்கோம். இதற்கு மேலே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரக்கு கிடைக்கலன்றது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ரெமிடெசிவிர் என்ற ட்ரக்கு.
அது வந்து அது ஒரு டிபேட்டபிள் ஒரு சப்ஜெக்ட், அதை நான் அந்த கான்ட்ரவர்சிக்கு நான் போக விரும்பலை. பட் வந்து உண்மையாகவே நமக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ வந்து தமிழ்நாடுலேயும் சிச்சுவேஷன் வந்து மோசமாகி கொண்டே இருக்கிறது. இதே நிலைமை இன்னும் ஒரு வாரம் நீடிச்சுன்னா, அதாவது எவ்ரிடே கவுண்ட் வந்து 2000-3000 சிட்டி லெவலில் கூடி ஸ்டேட் லெவலில் கூடி, நம்ம ஸ்டேட் லெவலில் ஒரு 50,000 அஃபிஷியலாக ஒரு கவுண்ட் வந்து, சிட்டியில் 10,000 மேலே தாண்டி 12,000-13,000 என்று போனால் கண்டிப்பாக நம்ம வந்து மிகவும் கஷ்டப்படுற ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ ஆல்ரெடி இப்போ ரொம்ப மோசமாக இருக்குல்ல டாக். இப்போ இன்னொரு இது ஒரு கிராஃப் பார்த்தங்க, இன்னொரு 10 days இன்னுமே பயங்கர மோசமாக இருக்கும். இந்த கிராஃப் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. 10 days வந்து நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன டாக், எதனால அப்படி சொல்கிறாங்க? இன்னும் நோக்கி போயிட்டு இருக்கமா? நம்ம வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த தொற்று நோய் இது வந்து ஒரு கண்டேஜியஸ் டிசீசஸ், தொற்று நோய்னு சொல்கிறோம். இந்த தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம வந்து ஸ்ட்ராங்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை, அதான் உண்மை. அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, முகக்கவசம் அதாவது மாஸ்க் போடுறத மேண்டேட்ரி ஆக்குவதுன்றது வந்து பேச்சு லெவலில் பேசுகிறமே ஒழிய செயல் லெவலில் அது கிடையாது. இப்போ நீங்கள் இதே சமயம் போன வருஷம் 2020 நாடு முழுவதும் லாக்டவுனில் இருக்கும்போது, முழு அடைப்பில் இருக்கும்போது, பைக்கில் போனால் காரில் போனால் சரியான காரணம் இல்லாமல் போனால் அந்த வாகனங்கள் முடக்கப்பட்டன. முகக்கவசம் இல்லாமல் போனால் சில ஊர்களில் வந்து லத்தி சார்ஜே பண்ணாங்க. இதில் அது வந்து கரெக்டுன்னு நான் சொல்லலை, பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள். அப்போ வந்து அதோடைய ரெஸ்பான்ஸ் வாஸ் அப்ராப்ரியேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதாவது அந்த கட்டுப்பாடின் காரணமாக அந்த தொற்று நோயின் தாக்கம் மெதுவாக குறைந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் கண்ட்ரோல் ஆனதுக்கு நிறைய காரணங்கள், ஸ்பெக்குலேஷன்ஸ் இருந்துச்சு. ஒருவேளை இந்தியர்களுக்கு இந்த தாக்கம் வராது போல, மரபு ராதியாகவோ இல்லாட்டி நம்ம சாப்பாடு பழக்கங்களாலேயோ இல்லாட்டி நம்ம ஊர் வெதரால் அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாலேயோ நமக்கு இந்த தாக்குதல் வராது, அதனால் நம்ம கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலான்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தாங்க. பட் ஆக்சுவலாக ஃபேக்ட் என்னவென்றால், அந்த லாக்டவுன் தான் அதை கட்டுப்படுத்துது. லாக்டவுன் ரொம்ப சீக்கிரம் போட்டாங்கன்றது உண்மை. சில மாநிலங்களில் கேஸ் லோட் ரொம்ப குறைவாக இருக்கும்போது போட்டாங்கன்றது உண்மை. ஆனால் தாக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அது ஒரு சரியான ஒரு மருந்தாக இருந்தது. ரொம்ப கசப்பான மருந்தாக இருந்தாலும் கூட எஃபெக்டிவான மருந்தாக இருந்து அந்த பரவலை அறவே கட்டுப்படுத்துவது தான் உண்மை. இந்த சமயத்தில் இன்னும் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ப மட்டும் இல்லை, எந்த ஸ்டேட்டுமே முழுசாக முழு மனசோடு அதை பண்ணலை. எல்லாருமே வந்து வெவ்வேறு விதமான லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் யாருமே அந்த அளவுக்கு முழுதாக கட்டுப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணத்தில் பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா பொருளாதாரத்தை எண்ணியும் வாழ்வாதாரத்தை எண்ணியும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்த லேபரர்ஸ் அதாவது வந்து வேலை வாய்ப்பு தேடி வந்த மக்களுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்காமல் இருக்கிறோம்ன்றக்காக பயந்து பண்ண மாட்டேங்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பண்ணினால்தான், அதை வேகமாக பண்ணிவிட்டு முழு லாக்டவுன் கொடுத்தால் மட்டும்தான் இந்த நோயை இந்த அலையை கட்டுப்படுத்த முடியும். மல்லாவிட்டால் நம்பர் கூடி கொண்டே தான் போகும். ஓகே டாக், வை ஷுட் பீப்புள் வேக்சினேட்? இப்போ வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, இப்போ வேக்சினேட் பண்ண மாட்டாங்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் வருதுங்க, நிறைய நியூஸ் பார்க்குறோம். அதாவது இப்போ வந்து நோயை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரே வெப்பன் வந்து வேக்சினேஷன் மட்டும்தான். ஹர்ட் இம்யூனிட்டின்ற கான்செப்ட், அதாவது வந்து ஒரு ஒரு பாப்புலேஷன்ல ஒரு சைசபிள் அமௌண்ட்டுக்கு, ஒரு சைசபிள் பர்சன்டேஜுக்கு இந்த தொற்று நோய் வந்து அதன் காரணமாக தடுப்பு தன்மை கூடி அதனால் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கூடுவதுன்றதுக்கு வெயிட் பண்ணோம் என்றால், இந்தியா மாதிரி ஒரு நாட்டில், அதாவது 140 crore மக்கள் இருக்கும் ஒரு நாட்டில் வந்து அதற்கு பாதினால 70 crore மக்கள் இன்ஃபெக்ட் ஆனாதான் ஹர்ட் இம்யூனிட்டி வரும். அது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர். 70 crore மக்கள் இன்ஃபெக்ட் ஆனால் நம்மளுடைய சிஸ்டமான தடுமாறி நம்ம சிஸ்டமால தாங்கவே முடியாது, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவோம் அஸ் அ கண்ட்ரி. நம்ம வந்து மினிஸ்கியூல் நம்பர்ஸ் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம்.
அதுலயே இப்போ 2 கோடி கேஸ் அபிஷியலா வந்துருச்சுன்னு பேசுறோம். 2 கோடி கேஸ் வந்ததுக்கே நம்ம எந்த அளவுக்கு தடுமாறுறோன்றத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2 கோடி கேஸ்ன்றது அஃபிஷியல் நம்பர். ஸோ வந்து அன்அஃபிஷியல் அதோட 10 மடங்கு இருக்குன்னே வச்சுக்கோ. அப்படினாலும் கூட அந்த 70 கோடி நம்பர் வர்றதுக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு யோசிச்சு பாரு, எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ வந்து வேக்சினேஷன் பண்ணினால் மட்டும்தான் நமக்கு அந்த தடுப்பு தன்மை கூடும், இந்த நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும், அப்போந்தான் இந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஒன்றும் தான் இப்போ நம்ம கையில் வெப்பனாக இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தின் காரணமாகவும் நம்மளுடைய ஜனத்தொகையின் காரணமாகவும் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுறது வந்து ஜெனிவனாகவே சில சமயங்களில் சாத்தியமாக இருக்காது. ஒரு சிறிய வீட்டில் ஒரு 10 பேர் வாழ வேறு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போகாதீங்க, வீட்டிலே இருங்கன்றது கண்ட்ரி முழுசும் இம்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வேக்சினேஷன் மட்டும்தான் சொல்யூஷன். ஏன்னா இப்போ நம்ம வேக்சினேஷன் போட்டால் இன்ஃபெக்ஷன் வராது என்று அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக வேக்சினேஷன் போட்ட பேஷண்ட்ஸுக்கும் இன்ஃபெக்ஷன் வருகிறது, ஆனால் அந்த தாக்கம் மிகவும் குறைவாக இருக்குது. ஒரு தடவை வேக்சினேஷன் போட்ட நபர்களுக்கே வந்து இன்ஃபெக்ஷனோட தாக்கம் குறைவாக இருக்குது. 2 தடவை வேக்சினேஷன் போட்ட நபர்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது வாய்ப்பும் ரொம்ப குறைவு. அப்படி வந்தாலும் கூட அது ரொம்ப மைல்டு டிசீஸாக இருந்து போய்விடுகிறது. நம்ம எல்லாருக்குமே வந்து இருமல் சளி சீசனல் ஃப்ளூ வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனுடைய தாக்கம் வந்து 4-5 நாள் கஷ்டம் இருக்குமே ஒழிய லைஃப் வில் மூவ் ஆன். ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் போட வேண்டிய அவசியமோ ஆக்சிஜனோ தேவைப்படாது யூஸ்வலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக வந்துட்டு போகுது, தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவில் வந்து உயிர் தாக்கம் கொடுக்க வேண்டிய அளவில் வந்து அந்த வியாதி வராது. ஸோ வேக்சினேஷன் பண்ணினால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு எங்கள் கண்ட்ரி சேஃப் ஆகிடுச்சு. இப்போ யூகே சொல்றது எங்கள் கண்ட்ரி கிட்டத்தட்ட சேஃப், ஏன்னா 60% பாப்புலேஷனுக்கு நாங்கள் வேக்சினேஷன் பண்ணிவிட்டோம், அதனால் எங்களுக்கு லாக்டவுன் இனி அவசியம் கிடையாது, 2 வேக்சினேஷன் போட்டவங்க வந்து இனிமேல் முகக்கவசம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு செக்டராக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஜூன் மாதம் முடிவுக்குள் மொத்த கண்ட்ரியும் முழுசாக ஓப்பன் பண்ணி விடுவார்கள் என்று சொல்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் நம்ம நாட்டில் வரணும்னா 50% அந்த பாப்புலேஷன் டு 60% வேக்சினேஷன் பண்ணோம்னா அந்த 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 எஃபெக்டிவ்னஸ் வரணும்னா அந்த மாதிரி நம்ம நாடு ஃப்ரீ ஆகணும்னா வேக்சினேஷன் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லாம் ஒத்துழைக்கணும், வேக்சினேஷனும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இப்போ இந்த இந்த டைம் வந்து யங் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் பேட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க, இந்த இந்த செகண்ட் வேவ்ல இதை பத்தி உங்க கருத்து என்னடா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஊடகங்கள்ல, ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்த வைரஸுக்கும் செகண்ட் வேவ்ல வந்த வைரஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது மியூட்டேட்டட் வெர்ஷன், டபுள் மியூட்டன்ட், ட்ரிபிள் மியூட்டன்ட்னு சொல்றாங்க. நம்ம ஊரில் வந்து எக்ஸாக்ட் எத்தனை மியூட்டன்ஸ் இருக்குது, எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குது, யூகே வேரியண்ட்டா, சவுத் ஆஃப்ரிக்கன் வேரியண்ட்டா, பிரேசிலியன் வேரியண்ட்டா, இல்லாட்டி ஒரு இந்தியன் சப் வேரியன்ட் இருக்கிறதா, மகாராஷ்டிரா வேரியன்ட்னு ஒன்று சொல்கிறாங்க அது இருக்கிறதா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, ஜீன் சீக்வன்சிங் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு இன்னாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பர்டிகுலர் வைரஸை ஐசோலேட் பண்ணி அதோடைய ஜெனட்டிக் காம்போசிஷன் என்னன்னு பார்த்தா தான் எந்த வேரியன்ட்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஊரில் ரொட்டீனாக அது பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட். அது யூஸ்வலாக கவர்மெண்ட் செக்டர் லேப்ஸ் தான் பண்ணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கோம், அதாவது எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் வேவ் முடிந்த பிறகு நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருந்துள்ளோம். அதனால் எக்ஸாக்டாக எந்தெந்த வேரியன்ட்ஸ் நமக்கு தாக்குதல் பண்ணுதுன்றதுலேயே நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த யூகே வேரியன்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் அதே சமயத்தில் வெளி மாநிலங்கள் போயிட்டு திரும்பி வந்த பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய அந்த தாக்குதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இன்னொரு வேரியன்ட் இருக்குதுன்றது நமக்கு கெஸ் பண்ண முடியாத வழி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் டைம் ஆகும். எஸ்பெஷலி இந்த பாம்பே வேரியன்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, மகாராஷ்டிரா வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரி வர்றதால அதோடைய டிசீஸ் பேட்டர்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ போன அலையில் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் ரிலேட்டிவ்லி ஸ்பேட், முதியோர்களுக்கு தான் பெரிய தாக்குதல் இருந்துச்சு. இந்த அலையில் வந்து யங்ஸ்டர்ஸ் நாட் ஸ்பேட், குழந்தைகள் கூட நாட் ஸ்பேட். அது மட்டும் இல்லை அந்த ப்ரெசன்டேஷன் பேட்டர்னே மாறி இருக்குது. போன அலையில் வந்து வாமிட்டிங் டைரியா, அதாவது வாந்தி பேதி வந்து ஒரு பெரிய காம்பனண்ட்டே கிடையாது. இந்த அலையில் அன்ஃபார்ச்சுனேட் அது ஒரு பெரிய காம்பனண்ட்டாக இருக்கிறது.
பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேர் டைரியா வாமிட்டிங்னு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து டைரியா வாமிட்டிங் போது தனக்கு கோவிட் இருக்குன்ற எண்ணம் மறவே இல்லை மனசில், ஏன்னா அதை பற்றி யோசிக்க மாட்டேங்காங்க, எனக்கு வந்து ரெக்கக்னைஸ் சிம்டம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். எந்த விதமான ஒரு டெம்பரேச்சர் இருந்தாலும், எந்த விதமான ஒரு காய்ச்சல், ஒரு கோல்ட் சிம்டம், மூக்கடைத்துக் கொள்ளுகிறது, தொண்டை கரகரப்பு, எதுவாக இருந்தாலும் கோவிட்னு நம்ம நினைத்தால் மட்டும்தான் இந்த வியாதியை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த வியாதியுடைய தாக்கமும் வீரியமும் இந்த அளவு இருக்கு. ஓகே டாக், நம்ம கூட இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வி ஹேவ் ரதீஷ் கிருஷ்ணன் சொல்லிட்டு, ரதீஷ் கிருஷ்ணன் வந்து இப்போ வாலண்டியரிங் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பெட் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், ஆக்சிஜன் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், கான்சென்ட்ரேட்டர் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை இதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ரதீஷ் என்ன கேட்கறாங்கன்னா, கேன் ஹோட்டல்ஸ் பி கன்வெர்ட்டட் இன்டு ஹாஸ்பிட்டல்ஸ், இஸ் திஸ் த குட் மெத்தட்? இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஹாஸ்டல்ஸ் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் மாத்துறாங்க இல்லையா, இது ஓகேவா டாக்? இது பண்ணலாமா? அதாவது இப்போ போன தடவை நம்ம ஃபுல் லாக்டவுன் இருக்கும்போது, நீங்கள் ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு, பட் ஃபுல் லாக்டவுன் இருக்கும்போது பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் வந்து ஹோம் ஐசோலேஷன் முதல்ல அலோவ் பண்ணவில்லை. பாசிட்டிவ்னு ஒரு டயக்னோஸ் ஆகின உடனே அந்த ரெஸ்பெக்டிவ் முனிசிபாலிட்டி இருந்தோ கார்பரேஷன் வந்து வீடு தேடி வந்து உங்கள் வீட்டில் வந்து போதுமான ஹோம் ஐசோலேஷனுக்குள்ளே இட வசதி இல்லாத பட்சத்தில் கம்பல்சரியாக இன்ஸ்டிடியூஷனல் ஐசோலேஷன் ஒன்று பண்ணினாங்க. நமக்கு வந்து என் வீட்டில் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் என் வீடு இருக்குது, எனக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது, மற்றவங்க கூட இருக்கிறவங்க வந்து தனியாக பார்த்து கொள்வார்கள், அவங்க அவங்கள சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் சாப்பாடு பண்டங்கள் கொடுத்து விடுவாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் வீட்டிலேயே விட விட்டாங்க. ஹோம் ஐசோலேஷன் க்ரைட்டீரியா ஃபில் பண்ணால் தான், ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேர் ஃபோர்ஸ்ஃபுல்லி டேக்கன் டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு பி ஐசோலேட். வெளிநாட்டிலிருந்து வர்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து குவாரண்டைன் அது இதுன்னு கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ குவாரண்டைன் பர்பஸுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் எ வெரி வெல்கம் ஸ்டெப். இஃப் குவாரண்டைன் பண்ணணும்னு நினைக்க ஒரு பேஷண்ட், இதனால எனக்கு வந்துட்டு வீட்டில் எனக்கு வந்து கோவிட் வந்து விட்டது, எனக்கு பெற்றோர்கள் வயதானவர்கள் முதியோர்கள் என் வீட்டில் என் கூட இருக்கிறாங்க, எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் இருந்து என்னை பார்த்து கொள்ள வேண்டிய அளவுக்கு எனக்கு போதுமான வசதி கிடையாது, நான் இன்னொருத்தரை இன்ஃபெக்ட் பண்ணிடுவேனான்ற அச்சம் இருக்குதுன்ற பட்சத்தில் ஐ நீட் டு பி குவாரண்டைன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு செட்டப்பில் போய் இருந்து ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் பண்ணி மேபி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு சேச்சுரேஷனை யாரோ ஒரு செவிலியர் ஒரு நர்ஸ் யாரோ வந்து செக் பண்ணிட்டு போய் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு போய் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே, ஹாஸ்பிட்டலுக்கு சப்ஸ்டியூட்டாக இது ஒரு இடமாக யோசித்தோம் என்றால் தேர் இஸ் கோயிங் டு பி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா வந்து எந்த பேஷண்ட் வேணும்னாலும் டிட்டோரியேட் ஆகலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் பெட் ஸ்டேட்டஸ் வந்து சிட்டியில் டைட்டாக இருக்குன்னு, சிட்டியில் நாடளவுலேயே பெட் ஸ்டேட்டஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வந்து பேஷண்ட்ஸை வைத்திருந்ததுனால் அதில் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அப்போ ஹாஸ்பிட்டல் கிடைக்கவில்லை என்றால் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள்னு ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ தட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு அட்ரஸ் அண்ட் யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ, கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குமா, இல்லாட்டி இந்த ஹோட்டலை வந்து கன்வெர்ட் பண்ண அந்த ஒரு இண்டிவிஜுவல் டாக்டரோ ஹாஸ்பிட்டலோ நர்சிங் ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குமான்றது ஐ எம் நாட் வெரி ஷூர் ஹவு வி கோ ஃப்ரம் திஸ். குவாரண்டைன் சென்டர்ஸ் வித் ரன் பை த கவர்மெண்ட் தென் தே விதே, அவங்களுக்கு பெட் வசதி இருக்குது, அவங்க பெட்டை கிரியேட் பண்ண முடியும், அக்காமடேட் பண்ண முடியுன்ற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். தனிப்பட்ட நபர்கள் அதை பண்ணிவிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர் உண்மையிலேயே எனக்கு தெரியல தெரியல. டாக் ரேவதின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஐ ஹேட் ரெக்கவர்ட் ஃப்ரம் கொரோனா, வில் த மியூட்டேட் கொரோனா இன்ஃபெக்ட் மீ அகேன், இஃப் ஸோ ஹவு ஃபார் வில் இட் அஃபெக்ட் மீ? அவங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு, இப்போ திருப்பி ரெண்டாவது தடவை வருமானு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் வேக்சினேட் பண்ணுற நபர்களுக்கு கொரோனா திருப்பி வரலாம், ஆனால் மைல்டாக தாக்கம் இருக்கும், மைல்ட் சிம்டம்ஸ் இருக்கும், யூஸ்வலாக சீரியஸ் ப்ராப்ளம் வராதுன்னு சொன்னது போல் ஏற்கனவே கொரோனா வந்த நபர்களுக்கும் திருப்பி கொரோனா வரலாம்.
ஏன்னா நியூவர் வேரியன்ட், அதாவது பழைய வேரியன்ட்டுக்கு எனக்கு இம்யூனிட்டி இருக்குன்றக்காக புது வேரியன்ட்டுக்கு எனக்கு இம்யூனிட்டி இருக்குதுன்ற அர்த்தம் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் எனக்கு திருப்பி தாக்கல் ஏற்படலாம். ஸோ அதனால தான் வந்து ஃபேஸ் மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் ஷுட் கண்டினியூ. அதனால தான் வந்து கோவிட் வந்துட்டு போனாலும் பரவாயில்ல, வேக்சினேஷன் எடுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு உடம்புல வந்து ஆன்டிபாடி ஃபார்மேஷன் இருக்கும்னு தெரில. ஸோ ஏன்னா ரொம்ப மைல்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால் போதுமான அளவுக்கு நம்ம பாதுகாப்பு ஏற்படாமல் இருக்கலாம். அந்த பட்சத்தில் வேக்சினேஷன் போட்டோம் என்றால் அந்த பூஸ்ட் கூட கொஞ்சம் கிடைத்து நம்ம இம்யூனிட்டி இன்னமும் பெட்டராக வந்து டியூன் அப் ஆயிருக்குன்றது தான் கான்செப்ட். ஸோ எஸ் தேர் கேன் பி செகண்ட் இன்ஃபெக்ஷன், பட் யூஷுவலி செகண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வெரி மைல்டு. யூஷுவலி வெரி மைல்டு. கண்டிப்பாக அந்த நபர் வந்து வேக்சினேஷன் பண்ணணும், கண்டிப்பாக வேக்சினேஷன். ஓகே, ஷாரதான் ஒருத்தங்க கேட்குறாங்க, ஐ ஹவ் ரெக்வர்ட் ஃப்ரம் கொரோனா, கேன் ஐ டொனேட் பிளாஸ்மா? வாட் இஸ் இட் அபவுட், ஹவு இட் ஹவு வில் இட் ஹெல்ப் அஸ்? ப்ரொவைடட் யூ பட் சஃபிஷியன்ட் ஆன்டிபாடிஸ், அதாவது போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ரத்தத்தில் வந்து அவங்களுடைய ரத்தத்தில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும் பட்சத்தில் எஸ் தே கேன் டொனேட் பிளாஸ்மா. பட் பிளாஸ்மா டொனேஷன் ஆஸ் அ தெரப்பி வேர்ல்டு வைட் தெர் இட்ஸ் வெரி டிபேட்டபிள். உலக லெவலில் வந்து பிளாஸ்மா தெரப்பி வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணலை. இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரீஸ், டெவலப் கண்ட்ரீஸில் வந்து அது வந்து ஒரு பெரிய சீரியஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக புஷ் பண்ணவில்லை. ஸோ வந்து யூஸ்வலாக நம்ம ஊரில் அதாவது ரொம்ப டெஸ்பரேட்டாகி பிளாஸ்மா கேட்குறோம், டோனர்ஸில் வந்து கேட்குறோம், ஏன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அதன் மூலமாக வந்துருமான்றது. இது வந்து சயின்டிஃபிக்காக இஸ்இட் 100% எஃபெக்டிவான்றதுக்கு இன்னும் அது ஜூரியஸ் அவுட், நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடையாது. பட் எஸ் ப்ளீஸ், உங்களுக்கு உடம்புல வந்து போதுமான அளவுக்கு ஆன்டிபாடி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிளாஸ்மா டோனராக இருக்கலாம், கொடுக்கலாம். டாக்டர் இளையராஜான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார், இஸ் தேர் எனி டெஸ்ட் டு பி டேக்கன் பிரையர் டு வேக்சின் கேட்டிருக்கார். அதாவது இப்போ சில இடத்துலலாம் நம்ம போய் வேக்சினேஷன் போன இடத்துல அப்படியே ஓகே. ஸோ வேக்சினை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். வேக்சினேஷன் முன்னாலும் இந்த டெஸ்ட்டுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ ஹவ் சீன் மை செல்ஃப் சம் பேஷண்ட் சேயிங் ஐ டன் திஸ் திஸ் அண்ட் திஸ் சார், கேன் ஐ கோ அஹெட் வித் வேக்சினேஷன் கேட்பாங்க. வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு எந்த விதமான பிரையர் டெஸ்ட்டும் தேவையில்லை. வேக்சினேஷன்ஸ் ஹேவ் காட் சம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதுதான் உண்மை. பட் த நம்பர்ஸ் ஆர் வெரி ஸ்மால். ஸோ வந்து இப்போ வந்து இஃப் யூ வாண்ட், இப்போ இந்த கொரோனா தாக்கத்தை வச்சுக்குவோம், 100 பேரை கொரோனா தாக்கிதென்றால் அதில் ஒருத்தருக்கு உயிரிழப்பை நேரிடலாம்னு சொல்கிறோம். அதாவது வந்து 1 in 100 கேன் டை பிகாஸ் ஆஃப் கோவிட் இன்ஃபெக்ஷன். 1% மார்ட்டாலிட்டி இஸ் தேர், 1% மார்ட்டாலிட்டி இஸ் 100% தேர். அதில் ஒன்றும் மாறுதலே கிடையாது, மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி வேக்சின்லேயும் 1 in 1,000,000 10 லட்சம் பேருக்கு வேக்சினேஷன் கொடுத்தோம் என்றால் அதில் 100% ஒரு உயிரிழப்பு ஏற்படுற அளவுக்கு சைட் எஃபெக்ட் வருது. 1 in 1,000,000 1 in 1,000,000, அதாவது 10 லட்சம் 10 லட்சம் நபர்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்தோம் என்றால் அதில் ஒருத்தருக்கு உயிரிழப்பு ஏற்படலாம், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கிறது, அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்ம ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணணும். எனக்கு கோவிட் வந்து விட்டால் நான் 100ல் ஒருத்தர், அதாவது 1 in 100 சான்ஸ் ஆஃப் மீ சக்கமிங் டு தி டிசீஸ், எனக்கு உயிரிழப்பே ஏற்படலாம் கோவிட் வந்தால். நான் வேக்சின் எடுத்தால் எனக்கு 1 in 1,000,000 சான்ஸ் அதனால் எனக்கு உள்ள நெகட்டிவ் எஃபெக்டால் எனக்கு உயிரிழப்பு ஏற்படலான் இருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணால் வேக்சினேஷன் போடுறது வந்து இட்ஸ் மார்ஜினல் ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் காம்ப்ளிகேஷன்ஸ் கம்பேர்ட் டு இன்ஃபெக்ஷனே வந்து விட்டால். ஸோ எவிடன்ஸ் வந்து வேக்சினேஷனுக்கு தான் ரொம்ப சாதகமாக இருக்கே ஒழிய வேக்சினேஷன் போடாமல் இருப்பதற்கு சாதகமாக கிடையாது. இந்த நெகட்டிவ் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸுமே கூட ப்ரிடாமினன்ட்லி இந்த எல்டர்லி பாப்புலேஷன் தே ஹவ் டிஸ்கவர்ட். அண்ட் அதனால தான் சில நாடுகளில் வந்து 65 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பர்டிகுலர் வேக்சினை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்ட்ராஜெனிக்கா வேக்சினை வந்து சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் புட் ஆன் ஹோல்ட், ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சினையை கூட தே புட் ஆன் ஹோல்ட். ஸோ இப்போ நீங்கள் நம்ம கேட்ட நபர் வந்து அந்த ஏஜ் 65 வயதுக்கு மேல் இருக்கிறேன், ஏன்னா இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு ஆர்கியூ பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ரிஸ்க் வந்து 1 in 1,000,000. நீங்கள் வந்து சப்போஸ் அன்லக்கியாக இருந்து நம்ம கொரோனா தாக்கமே ஏற்பட்டால் அந்த ரிஸ்க் பிகம்ஸ் 1 in 100. ஸோ நம்ம எல்லோரும் மெச்சுவர் பீப்புள், நம்ம வி ஹேவ் எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாமே அப்படி தான். இப்போ நம்ம ஒரு பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம்,
சீட் பெல்ட் இல்லாமல் ஓட்டுறோம், ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறோம். அதில் நீங்கள் ரிஸ்க் பெனிஃபிட் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் இதே மாதிரி வரும். நான் ஒரு ஒரு நாள் காலையில் என் வண்டியை நான் டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணி நான் வேலைக்கு போகிறேன், தெர் இஸ் அ ஸ்மால் ரிஸ்க் ஐ வில் ஹேவ் அன் ஆக்சிடென்ட் 100%. அது வந்து ஒரு ஒன் அண்ட் வாட் எவர் மில்லியன் சான்ஸ் இருக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு. அதில் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு எனக்கு ஒன் அண்ட் சோ மெனி மில்லியன் சான்சஸ் இருக்கும் எனக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு. அப்போது நான் ஹெல்மெட் போட்டால் அதில் எவ்வளவு குறையுதுன்றதை கணக்கு போட்டோம் என்றால், ஹெல்மெட் போட்டு ஓட்டுவது தான் புத்திசாலித்தனம் சரிங்களா. அப்ப நம்ம எல்லாரும் ஹெல்மெட் போடுறதில்லை, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்ற நம்பிக்கையில ஹெல்மெட் போட மாட்டோம். அப்படி ஆக்சிடென்ட் ஆனாலும் நான் சிட்டிக்குள்ளதான் இருக்கிறேன், எனக்கு சிறிய அடிதான் படும், சீரியஸ் ஹெட் இன்ஜுரி வராதுன்ற நம்பிக்கையில நம்ம போட மாட்டோம். அதே போல வேக்சினேஷன் போடாமல் இருப்பது வந்து அந்த அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட், போடாமல் இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகாத வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நமக்கு கோவிட் வந்து விட்டால் அது கண்டிப்பாக பிரச்சனையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, தேங்க்யூ டாக், தேங்க்யூ ஃபார் ஆன்சரிங். இந்த வேக்சின்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்க அதெல்லாமே பொறுமையா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ரொம்ப நன்றி. பத்ரி மல்லி சேஷாத்ரி, பத்ரிநாத் மல்லி சேஷாத்ரிங்கிற என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டைம் டியூரேஷன் ஃபார் டேக்கிங் வேக்சினேஷன் ஃபார் ஆல்ரெடி அஃபெக்டட் கோவிட் பேஷன்ஸ், ஆல்ரெடி கோவிட்ல இருக்காங்க அவங்க வேக்சின் போடணும்னா எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும்னு கேக்குறாங்க டாக்டர். யூஷுவலா வந்து தே சே 2 மந்த்ஸ், 2 டு 3 மந்த்ஸ். ஏனா வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சிஸ்டம் வில் பி ஃபைட்டிங் தி இன்ஃபெக்ஷன் அண்ட் ஜஸ்ட் ரிகவரிங். ஸோ நார்மலி தே சே டைம் ஃப்ரேம் ஆஃப் 2 மந்த்ஸ் பிஃபோர் டேக்கிங் த வேக்சினேஷன் ஆஃப்டர் அ கன்ஃபர்ம்ட் இன்ஃபெக்ஷன். ஓகே, 2 மந்த்ஸ், சூப்பர் டாக். அடுத்தது எனக்கே இருக்க ஒரு கேள்வி, சொல்லுங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக்கை திறந்தா எதை திறந்தாலும் எல்லாம் நெகட்டிவ் நியூஸாகவே இருக்கு, நம்ம பார்க்கறது கேட்கறது, அதாவது ஒரு பயம் எப்பவுமே இருந்திருக்குங்களே, இது ஒரு பயங்கரமான ஒரு அன்சர்டன் டைம். இந்த டைம்ல நம்ம எப்படி வந்து நம்மளை எப்படி பாசிட்டிவ் வச்சுக்கிறது, நம்ம வெளிச்சத்துக்கே பயமா இருக்கு, ஃபோன் திறந்தாலே பயமா இருக்கு, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, பேனிக் அட்டாக், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்றது? நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வந்து பல சூழ்நிலைகள்ல வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே, நம்ம எல்லாருமே பண்ணியிருக்கோம். அது எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு ஒரு சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ் அல்லது வீட்டில் நடக்கும், நமக்கு முக்கியமான ஒரு நபர் குடும்ப தலைவருக்கு உயிரிழப்பு ஏற்படலாம், நமக்கு வந்து ரொம்ப நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகினவங்களுக்கு சில சமயங்கள் ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளில் வந்து வி ஹவ் ஹேட் ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப், அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஊடகங்களில் இந்த நியூஸை நெகட்டிவாக கேட்கக்கூடிய அந்த நியூஸை கேட்காமல் இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா. கண்டிப்பாக வி ஹேவ் டு பி அவேர், கோவிட் இருப்பது உண்மை, கோவிட் இருப்பதை பற்றி திருப்பி திருப்பி பேசினால்தான் பொதுமக்களுக்கு அது உண்மையிலே வந்து போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். அதாவது இன்ஃபர்மேஷன் பெர்கலேட் ஆகி வந்து கடைசி நபருக்கும் போய் சேரணும் என்றால் அதை பற்றி அத்தனை தடவை பேசினால் மட்டும்தான் போய் சேரும். ஸோ வந்து ஊடகங்களில் கோவிடை பற்றி பேசுகிற தவறே கிடையாது, பட் நெகட்டிவாகவே பேசி கொண்டு இருந்தோம் என்றால் ஒரு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும். ஸோ ஆஸ் அ கண்ட்ரி வி கான் கோ த்ரூ திஸ். ஸோ வி ஹவ் டு சே த ரைட் திங்ஸ், மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணணும், வீட்டில் இருங்க, அவசியமானால் மட்டும்தான் வெளியில் போங்க, வேக்சினேஷன் கண்டிப்பாக போடவும், ஆல் தீஸ் திங்ஸ் கண்டிப்பாக பர்குலேட் ஆகிட்டே இருக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ டோட்டலாக நெகட்டிவாக இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் டயக்னோஸ் ஆகி வரும்போது நல்லது பண்ணுறதாக நினைத்து கொண்டு நண்பர்களும் சொந்தக்காரங்களும் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ நீ இதை பண்ணினியா நீ அதை பண்ணினியா, உடனே சிடி எடு, உடனே ரெமிடெசிவர் இன்ஜெக்ஷன் போடு, உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கோ, பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கிற தடவை பாரு, எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு பிகம் அ டாக்டர் அ வெல்விஷர் அண்ட் இந்த ப்ராசஸ் தே ஆர் ஆக்சுவலி மேக்கிங் இட் வர்ஸ். எனக்கு இந்த டாக்டர் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க தேர்ஃபார் யூ ஃபாலோ திஸ், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இப்படி பண்ணுறாங்க பண்ணுங்க, அவுட் ஆஃப் டெஸ்பிரேஷன் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது வந்து நம்ம வந்து அலோபதி மெடிசன் வந்து ப்ரிடாமினாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில். ஐ எம் அன் அலோபதி ப்ராக்டிஷனர் மைசெல்ஃப்.
அப்போ வந்து அலோபதி மெடிசன் இட் செல்ஃப் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்ற கான்செப்ட் தான் ஒரு லாஸ்ட் ஒரு 30-40 இன்னும் ப்ராப்ளி ஈவன் 50 இயர்ஸ் தான் வருது. அதாவது எதுக்குமே ஒரு ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன்ரி ஸ்டடி ஒன்று இருந்திருக்கணும். அது இருக்கும் பட்சத்தில் தான் இதை யூஸ் பண்ணணும், இந்த ஆப்ரேஷன் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் இஸ் த ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு வைட். இப்போ அது அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு ஒரு நல்லது நல்ல இன்வென்ஷன் வந்தாலும் அது இட் ஹாஸ் டு கோ த்ரூ தி சேம் திங். ஒரு கெட்ட இன்வென்ஷன் வந்து நாட்டில் உள்ளே வந்துடக்கூடாது உலகத்தில்னாலும் அதை ஸ்டாப் பண்ணுறது இதுதான். ஸோ அந்த எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்ல அதில் பார்க்கும்போது நிறைய இப்போ நிறைய அட்வைஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எத்தனையோ விஷயங்கள், ஐ கான்ட் ஈவன் சே ஹவு மெனி, அவ்வளோ விஷயங்கள் நம்ம தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கோவிட்ல இதை பண்ணால் வராது, இதை பண்ணால் வராது, இந்த லேகியம் பிடிச்சா வராது, இந்த ஆயில் உடம்புல தேய்ச்சிக்கிட்டா வராது, இந்த பர்டிகுலர் மாத்திரை போட்டால் வராது, இதை போடாவிட்டால் வராது. ஆல் தட் ஹேஸ் டு பி ஃபில்டர்ட். வி ஹவ் டு பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எது எது இதில் உண்மை. இப்போ வந்து உடல் பருமனுக்கு வைத்தியம் என்னது, எதை பண்ணுனா உடம்பை குறைக்க முடியும்னா, ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் டயட் பண்ணால் தான் உடம்பு குறைக்க முடியும். அதாவது சாப்பாடை கட்டுப்படுத்தினால் தான் உடம்பை குறைக்க முடியும், எக்ஸசைஸ் பண்ணினால் தான், உடல் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் எக்ஸஸ் வெயிட்டை குறைக்க முடியும்ன்றத உண்மை. இது வந்து மாற்ற முடியாத ஒரு உண்மை. பட் வந்து அதற்கு நம்ம ஒரு 1000 ஈஸி சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கோம். க்ரீன் டீயில் தேனை போட்டு குடித்தால் போதும், தினமும் காலையில் இதையும் இதையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டா போதும், இந்த பர்டிகுலர் டேப்லெட்டை சாப்பிட்டா போதும், இந்த பர்டிகுலர் பவுடரை இப்படி கலக்கி இப்படி குடித்தால் போதும், ஈஸி சொல்யூஷன்ஸ் நம்ம 1000 கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நம்ம வெல்விஷர்ஸ் நம்மகிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நெட்டில் போய் தேடணும்னா இதில் வந்து ஒரு அன்லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் இதில் வரும் நமக்கு. அது சிலது உண்மையாக கூட இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் நாட் கரெக்ட். அதாவது நீ டயட்டே பண்ண தேவையில்லை, நீ எக்ஸசைஸே பண்ண தேவையில்லை, நீ வெயிட் குறைப்பேன்னு ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ப மாட்டேனா. நீ வேலைக்கே போக தேவையில்ல, நீ வீட்டில் உட்காந்துட்டே உனக்கு மாதம் மாதம் இவ்வளோ சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது மாதிரி அது. ஸோ அது மாதிரி கோவிடுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைத்தியம்னு ஒன்று இருக்குது, கொரோனாவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைத்தியம்னு நிறைய ரிசர்ச் பண்ணி சில கன்ஃபர்ம்டு ரிசல்ட்ஸ் அதர் இது இது பண்ணினால் கண்டிப்பாக போஜனம் இருக்குன்ட்டுருக்கு. இப்போ ரெமிடிசிவிர் ட்ரக்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸில். ரெமிடிசிவிர் இஸ் அ ட்ரக் which is not the life saver. இதான் உண்மை. ரெமிடிசிவிர் ட்ரையல் மூலமாக பார்க்கும்போது ரெமிடிசிவிர் எடுத்ததால ஒரு நபருக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படாது. ஊரே அதை சுத்தி தானே டாக்கு ஓடிட்டு இருக்கு. சாரி, கீழ்பாக்கில் அவ்வளவு பேர் நின்று இருக்க மாதிரி காமிக்கிறாங்களே டாக்கு. எடுத்ததால உயிரிழப்பு இருக்காதுன்னு எந்த ஸ்டடியுமே கன்ஃபார்ம் பண்ணவில்லை. ரெமிடிசிவிர் இஸ் ஆன்டி வைரல் ட்ரக், அதனால வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டே அட் பெஸ்ட். அதாவது இந்த ஸ்டடியில் வந்து சப்செட் அனாலிசிஸ்னு பண்ணுவாங்க, மெயின் அனாலிசிஸில் வந்து சொல்லிட்டாங்க ரெமிடிசிவிரால் பிரோஜனம் இல்லைன்ட்டு. அப்புறம் சப்செட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, சரி அதனால அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே குறைஞ்சிச்சா, செலவு குறைஞ்சிச்சா, வென்டிலேட்டரில் இருக்கிற நாட்கள் குறைஞ்சிச்சா, அப்படி ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ணி வரும்போது ஹாஸ்பிட்டல் ஸ்டே குறைஞ்சிருக்கு. அது நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஹாஸ்பிட்டல் வந்து குறைந்து உள்ளது. தட் இஸ் அபவுட் த ஒன்லி பாசிட்டிவ் ஆஃப் ரெமிடிசிவிர். ஆனால் ரெமிடிசிவிருக்கு இருக்கிற ஹைப்பை பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு ஒரு போதுமான அளவுக்கு இல்லன்ற ஒரு பிரச்சனை நமக்கு வந்து. நாளைக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜன் இல்லாமல் போன இடங்கள் அது ஒரு பெரிய பிரச்சனை. 100% ரெமிடிசிவிர் இல்லாதது நம்ம பிகஸ்ட் சேலஞ்ச். வேக்சினேஷன் இல்லாமல் போனது ஒரு பெரிய பிரச்சனை. ஐ ஒன்லி விஷ் பீப்புள் ஸ்டாண்ட் அண்ட் க்யூஸ் வேக்சின் லைக் தட். ரெமிடிசிவிருக்கு க்யூ நிற்கிறதால அதாவது டெஸ்பரேஷன், நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா, எப்படியாவது உயிரை காப்பாற்றி விட மாட்டோமான்ற அந்த ஆதங்கத்தில் பண்ணுற ஒரு விஷயம் தான் ரெமிடிசிவிர். இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ட்ரக், பணக்காரனுக்கு மட்டும்தான் கிடைக்குது, அப்படி ஒரு ஸ்பின். அதெல்லாம் யாருக்கும் கிடைக்கல, யாருக்கும் அதை ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. இட் இஸ் அதாவது அது இட் இஸ் என்டையர்லி மீடியா ஹேஸ் நாட் ஹெல்ப் த சிச்சுவேஷன் அட் ஆல். அன்ஃபார்ச்சுனேட் ஐ ஷுட் சே திஸ், பட் தட் இஸ் அ ஃபேக்ட். இந்த உண்மைக்கும் பொய்க்கு இருக்கிற ஒரு அந்த ஒரு கேப் அப்படி பிளர் பண்ணி எது உண்மை எது போயின்னு ரெமிடிசிவிர் வரைக்கும்
ரெமுடெசிவரை பொறுத்த வரைக்கும் தெரியாமலே போச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னா அதோட தாக்கம், டாக்டர் பேசவே தேவையில்ல ரெமுடெசிவரை பத்தி. ஹாஸ்பிட்டல்ல வந்தவொடனே பேஷண்ட், சார் எனக்கு போடலையா, உங்களுக்கு தேவையில்லையான்னு உங்கள்ட்ட பேசவே முடியாது, எனக்கு போடலையா, உங்கள்ட்ட இல்லையா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டாக்டர் நீங்க ஒரு பொய் என்கிட்ட ஒன்னு சொல்லவே இல்லை, இன்னைக்கு உங்க பர்த்டேவா? சுபாங்கனி ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க வந்து கிரேட் ட்ரீட் ஆன் யுவர் பர்த்டே டாக், வெரி நோபல் ஜெஸ்டர்னு போட்டிருக்காங்க. கிஷோர் பட்லோரி அவர் வந்து ஹாப்பி பர்த்டே டாக் போட்டிருக்காங்க. சாரதா அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ டாக், வி ஆர் சோ கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் சர்வீஸ் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டாக் உங்களோட இது, இந்த பர்த்டே அன்னைக்கும் நீங்கள் பேஷண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாலண்டியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து ஒரு கேள்வி டாக், இப்போ நிறையா வாலண்டியர்ஸ் இருக்காங்க, இப்போ என்னென்னா ஒரு ஒரு பெட் ரிக்வஸ்ட்டுக்கு 10 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்ருக்காங்க. பீப்புள் ஓ டெஸ்பரேட், எனக்கு ஆக்சிஜன் எங்கே கிடைக்கும்னு தெரில, எனக்கு பெட் எங்கே கிடைக்கும்னு தெரில, எனக்கு இந்த பர்டிகுலர் மருந்து எங்கே கிடைக்கும்னு தெரிலன்னு நிறைய பேர் தத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குரூப்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், நாட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், என்ஜிஓஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வந்து கிரைசிஸ் சுச்சுவேஷன் ஹெல்ப் பண்ணுற குரூப்ஸ் வந்து தே டூயிங் அன் அமேசிங் ஜாப். என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் அந்த குரூப்ஸுக்கு வந்து இது மட்டும்தான், நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஹூவர் இட் இஸ் அப்ராப்ரியேட்டை வந்து எந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் patients to be on medication, basic requirements, இவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போனால் நல்லது, இவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் இருந்தால் நல்லது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாவை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டையோ ஒரு சீனியர் ஃபிசிஷியன்ட்டையோ கேட்டு ஒரு ஃபார்முலேட் பண்ணி வைத்து உங்களை அணுகக்கூடிய பேஷண்ட்ஸிடம் இது தேவை இது தேவையில்லைன்றது உங்களுக்கு பிரித்து பேச முடிஞ்சிட்டாலே வி ஆர் வின்னிங். அது நிறைய ஆங்ஸைட்டியை குறைக்கும். அதாவது வந்து ஒரு ஃபியர் ஃபியர் சைக்கோசிஸ் மாதிரி போயிட்டு இருக்கப்போ கோவிட்னா பயங்கரம், கோவிட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி 100ல் 2 பேருக்கு பயங்கரம், அதாவது ஒருத்தருக்கு உயிரே போய்விடலாம், இன்னொருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிழைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 2 பேருக்கு கோவிட் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம், இன்னொரு 3 பேருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கூட வைக்குது. பட் 95% மக்களுக்கு 95% ஆஃப் பீப்புள் வில் ஜஸ்ட் லைக் தட் சேல் த்ரூ த டிசீஸ். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30% ஆஃப் பீப்புளுக்கு வந்து எனக்கு கோவிட் வந்துட்டு போச்சானே தெரியாமல் போயிருக்கும், ஒரு ஸோ கால்ட் ஏசிம்டமேட்டிக் கேரியராக இருந்து வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ கோவிட்னாலே பயங்கரம், கோவிட்னா ஒரு ஸ்டிக்மா, அசிங்கம். இன்னமும் கூட இப்போது கோவிட்னு ஒருத்தர் வந்து அதை சொல்கிறதுக்கு சங்கோஜப்பட்டு, எனக்கு இல்லை ஒரு நாள் ஃபீவர் இருந்துச்சு எனக்கு சரியாக போச்சு, என் வீட்டில் எல்லாருக்கும் வந்துச்சு ஒரு நாள் ஃபீவர், அது மாதிரி தட்டி கழிச்சு எப்படி அதை மறைக்கணும்னு மறைக்கலை, எங்களுக்கு அது வரலன்றது ஒரு பாசிட்டிவ் ஸ்பின் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் நாட் கரெக்ட் அட் ஆல். இட்ஸ் ஜஸ்ட் அ வைரஸ் இன்ஃபெக்ஷன், நம்ம எல்லாருக்கும் வரலாம். எப்படி மெட்ராஸ் ஐன்ற ஒரு கன்ஜங்டிவைட்டிஸ் முன்னால் இப்படி பரவும் சென்னையில், எனக்கு ஐ டோன்ட் ஹவ் மெனி ஆஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஒரு 2 வீக்ஸ்ல சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் தி பாபுலேஷன் கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து முடிஞ்ச மாதிரி பரவும். இது ஒரு சிம்பிள் வைரல் இன்ஃபெக்ஷன் தான், அன்பார்ச்சுனேட்லி சிலருக்கு அது உயிர் கொல்லியாக இருக்கிறது. இதை பற்றி உண்மையை தெரிந்து இந்த உண்மையை நம்ம வந்து எல்லாருக்கும் டெசிமேட் பண்ண முடியும், கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்துட்டாலே இந்த குரூப்ஸ் வில் டூ தம் அன் அமேசிங் ஃபேவர் டூ. ஐ திங்க் தேர் டூயிங் சம் இந்த ஒரு கவர்மெண்ட்ல வந்து தேவ் கட் அ கமாண்ட் சென்டர் ஃபார் கோவிட். ஸோ ஹூவர் இஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் ஷுட் ஹேவ் சம் லியேஷன் திஸ் கமாண்ட் சென்டர், ஸோ தட் தே நோ கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸில் எங்கெங்கே பெட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸில் பெட்ஸ் இருக்கிற டேட்டா கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம், அது இன்னும் ஸ்ட்ரீம்லைன் ஆகலை. எந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பெட் இருக்குன்ற டேட்டா வந்து இன்னும் கரெக்டாக வெளியில் வரலை. அதை ஹோப்ஃபுல்லி த கவர்மெண்ட் டேக்ஸ் அம் இனிஷியேட்டிவ் அண்ட் மேக் ஷுர் அந்த டேட்டா கம்ஸ் அவுட் டு தி பப்ளிக்.
அப்படி வந்தால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதை வந்து இவங்க லியஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா இட் வில் பி வெரி குட். சூப்பர் டாக். டாக் இன்னொருத்தன் கேட்டிருக்காங்க, ஹவுஸ் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வில் ட்ராப் ஃப்ரம் நார்மல் கவுண்ட், ஹவு கேன் வி ஐடென்டிஃபை அதர் தேன் ஆக்சிமீட்டர், சேஃப் பேஷண்ட் ஹஸ் 98%, ஹவு லாங் வில் டேக் டு ட்ராப் டு 90%? அதாவது ஆக்சிஜன் லெவல் எப்படி டக்குன்னு குறையும் கேட்டிருக்காங்க, ஆக்சிமீட்டர் இல்லாமல் வேறு எப்படி ஐடென்டிஃபை பண்ணான்னு கேட்டிருக்காங்க ஜனனி. சரி, ஸோ இது வந்து ரொம்ப பெரிய க்வெஸ்சன் ஆக்சுவலாக, அதுக்கு ஆன்சர் ரொம்ப வெரியலாம். இப்போ ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து ஆக்சிமீட்டர் வைத்தால் மட்டும்தான் தெரியும், தேர் இஸ் நோ அதர் வே யூ கட் கெஸ் திஸ். நம்ம யாராலையும் எவ்வளோ ஒரு ட்ரெயின்டு டாக்டராக இருந்தாலும் கூட இவ்வளோ இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோதான் சேச்சுரேஷன் இருக்குன்றது கெஸ் பண்ண முடியாது. ஐம் டாக்கிங் அபவுட் டாக்டர் ஹியர். ஸோ அதனால் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கண்டிப்பாக கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு சேச்சுரேஷன் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்னா ஆக்சிமீட்டர் வைத்தால் மட்டும்தான் தெரியும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டூ, 98% எனக்கு சேச்சுரேஷன் இருக்குதுன்றது 90%ஆக குறைய கண்டிப்பாக குறையும்னு சொல்கிறது தவறு. அப்படி குறைய வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் கிடையவே கிடையாது. அப்படியே எனக்கு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இவ்வளவு காலகட்டத்துக்குள்ள அது வந்துரும்னு எதிர்பார்க்கிறதும் தவறு. ஸோ நான் இந்த டிசீஸோடைய ப்ரோக்ரஷனை சொல்கிறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சிம்டம் இஸ் டே ஒன் ஆஃப் கோவிட். முதல் நாள் எனக்கு என்னைக்கு ஜுரம் வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து டே 7, அதாவது முதல் வாரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒன் வீக் வந்து 99.9% ஆஃப் த டைம்ஸ் எந்த பிரச்சனையுமே இருக்காது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜனேஷன், சரிங்களா? ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து தெர் இஸ் நோ ரோல் ஃபார் எனி சீரியஸ் ட்ரக்ஸ் சச் அஸ் ஸ்டீராய்ட்ஸ், சரிங்களா? அது தேவைப்படாத ஒரு டைம். இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், எப்படி எனக்கு ஒரு சாதாரண இருமல் சளி வருது, வைரல் ஃப்ளூ வருது, அந்த மாதிரி ஜுரத்துக்கு மாத்திரை, விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் சின்ற சப்ளிமெண்ட் வந்து பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், வெதர் பேஷண்ட் பி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் நாட், த ஜூரி இஸ் ஸ்டில் நாட் கிளியர். ஆன்டிபயோட்டிக் இதில் ரோல் இல்லைன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் தெர் ஆர் சம் பீப்புள் வில் கிவ் சிம்பிள் ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் 3-4 days, ஆல் தட் இஸ் ஃபைன். அட் தி சிடி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா லங்கில் அந்த இன்ஃபெக்ஷன் போய் செட் ஆகி லங்கில் சேஞ்சஸ் வர்றதுக்கே 1 week ஆகும். ஸோ அந்த முதல் வாரம் எதுவுமே 90% ஆஃப் த டைம்ஸ் சிடி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய அவசியம் யூஷுவலாக இருக்காது, ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் 100% கிடையாது, சரிங்களா? இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த 1 weekில் சிலருக்கு பெட்டர் ஆயிடுவாங்க, சிலருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதே தெரியாமல் இருப்பாங்க, சிலர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரோக்ரஸ் ஆவாங்க. இந்த ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய நபர்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் 1 week, அதாவது செகண்ட் வீக் பிகினிங்கில் தான் வந்து இந்த லங் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு அன்னைக்கு சிடி ஸ்கேன் பண்ணி எத்தனாவது எத்தனாவது டேல இருந்தாங்க? அரௌண்ட் 8 டேஸ், அரௌண்ட் 8 டேஸ் ஹெல்த் டேல லங் அஃபெக்ட் ஆகும். முதல் வார கடைசியில வந்து எனக்கு இன்னமும் ஜுரம் இருக்குது, எனக்கு இன்னமும் ரொம்ப பர்சிஸ்டன்ட் காஃப் இருமல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டும், அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம், அப்போதான் லங் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போதான் யூஸ்வலாக சேச்சுரேஷன் கலாட்டா பண்ணும், அது நாள் வரைக்கும் 98%, 97%, 96% இருக்கிறது, மேலும் குறையலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி 90% வரலாம், அதற்கு முன்னால் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, சரிங்களா? ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பிறகு தான் மோசமாக டிட்டேரியேட் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இன்னமும் மோசமாக ஆகலாம். செகண்ட் வீக் இஸ் த பேட் வீக், பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிறது வந்து செகண்ட் வீக்கில் தான், ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து யாரும் அட்மிட் ஆகிறது கிடையாது, அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது, சரிங்களா? செகண்ட் வீக்கில் தான் அட்மிஷன் ஆக வேண்டிய அவசியம் வரும், ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும், ஸ்டீராய்டு ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும், வென்டிலேட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ வந்து எனக்கு சேச்சுரேஷன் 98% இருக்குன்றது இஸ் ஃபைன், அது ஒரு விஷயமே கிடையாது, சரிங்களா? பல்ஸ் ஆக்சிமீட்டர் பாட்டு 98% இருக்கா, நோ ப்ராப்ளம், பேசாமல் நான் வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருக்கலாம். எனக்கு வந்து ப்ரெசன்ட் கைட்லைன்ஸ் வந்து 94க்கு மேலே இருந்தால் யூஆர் டூயிங் கிரேட், நத்திங் டு வரி அபவுட்ன்றாங்க. முன்னாலேயே அதே தான் முன்னாலே 94-95 இப்போவும் அதே தான் சொல்கிறாங்க, 94-95க்கு மேலே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ் டவுனாக படுக்கணும், குப்பரை படுக்க வேண்டும், சரிங்களா? ப்ரோன்னு சொல்லுவோம் மெடிக்கல் டெர்மினாலஜியில், யூ ஹேவ் டு லை ஃபேஸ் டவுன்,
ஃபேஸ் டவுன் படுத்தோம் என்றால் லங்கோட எக்ஸ்பான்ஷன் ஈஸியாக இருக்கும். ஃபேஸ் அப்பாக படுத்தோம்னா லிவர் அழுத்தி கொண்டிருக்கும், ஹார்ட் அழுத்தி கொண்டிருக்கும் லங்ஸை. நம்ம இதே உப்புறப்படுத்தோம் என்றால் லிவர் கீழே போயிடும், நகுண்டு வயிற்று பக்கத்துல போயிடும், இருதயம் கீழே கிடக்கும். ஸோ நம்ம லங்ஸை அழுத்தாது. ஸோ லங்கோடைய ரிசர்வ் கெப்பாசிட்டி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ இந்த சோகால் 96-94 இருக்கிற பேஷண்ட்ஸ் வீட்டில் குப்புறப்படுத்து 10 நிமிஷம் கழிச்சு பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டால் திருப்பி 98% வரும். ஈவன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டவுன் டு 88, அதாவது இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்போ போட்டு பார்க்குறோன்றது இருக்குங்க. நம்ம ஏசி ரூமில் இருந்துட்டு திடீர்னு பல்ஸ் ஆக்சிமீட்டர் போட்டோம் என்றால் சேச்சுரேஷன் குறைவாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு கொண்டு இருந்தாலும் சேச்சுரேஷன் குறையும் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு. சரிங்களா, கண்டினியூஸா நான் காஃப் பண்றேன், நான் நல்ல பேஷண்டா, அதாவது ஹெல்த்தி பேஷண்டா, ஹெல்த்தி நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தும் கண்டினியூஸாக காஃப் பண்ணினேன் என்றால் என்னுடைய சேச்சுரேஷன் குறையும். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் தான், திஸ் இஸ் அன் ஆவரேஜ். எனக்கு ஒரு தடவை வந்து 90 வந்துருச்சு ஐயோன்றது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். எனக்கு 10 தடவை செக் பண்றேன், 10 தடவை ஆவரேஜ் என்ன இருக்குன்றது தான் கணக்கு. சரிங்களா, average is above 95, you are perfectly safe to stay at home. Only thing I will recommend is face down aga padukka vendum, keep a close eye. Okay, enakku vandu average vandu is coming less than 94-95 na, then you probably need to make sure you get some medical help advice as to what else you should do. Seringla, okay, in the time frame enakku 98 enakku enakku 90 aagum na, the answer nobody knows. I don't think you will even get to 90, so there is nothing to worry about. There is no other way in which you can know that the patient has got low saturation except or patient vandu sadhan panavar phone pesranga oruthar phone pesumbodhu na nalla da irukken ana appdin moochu vaangite pesranga nu vechukollu namakke theriyum enna en moochu vaangi namba yaradhu por padikatte erite namma phone pesna we will know that they are struggling to breathe because they are walking upstairs. Moonu maadi oruthar erite phone pesrarana or point la vandu ஒரு நல்ல கவனிக்கக்கூடிய திறன் இருக்க ஒரு பேஷண்ட் ஒரு நபர் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார், தெரியும் எதிர்த்தாமல் இருக்கார், நடந்துகிட்டு இருக்காரு, எது ட்ரெட்மில் ஓடிக்கிட்டே ஃபோன் பேசினா அடுத்தாலும் உடனே தெரியும் என்னங்க மூச்சு வாங்குது ஓடிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கலாம். சேம் வே நார்மலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் மூச்சு வாங்குவாங்க, தென் யூ நோ தேர் ட்ரபுள். நார்மலாக நம்மகிட்ட இருந்து பேசுகிறாள் மூச்சு வாங்குதுன்னா கண்டிப்பாக அவங்க தடுமாறுறாங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு விட்டு பிடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது, தட் இஸ் பேட் ஆக்சுவலி. That is bad. நீ அப்ப நீ கேட்கல இவ்வளவு மூச்சு தடுமாற்றம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து எதுவும் எவ்வளவு இருந்திருக்கும் ஆக்சிஜன் பார்த்தா சேச்சுரேஷன் போட்டு பார்த்தா 75-80 இருக்கும் அவங்களுக்கு. இப்படி மூச்சு வாங்கி ரூம் ஏறல பேசுறதுக்கு தடுமாறுற பேஷண்ட்டுக்கு சேச்சுரேஷன் வந்து 75-80 இருக்கும். சேச்சுரேஷன் 75-80 வச்சு எப்படி இவங்க நல்லா இருக்கிறாங்க, அதாவது நல்லா இருக்கிறாங்க மீனிங் ரூம்ல தனியா இருந்து உங்களை ஓபியா பேஷண்டா பார்க்க வர்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு, வீட்டுல இருந்திருக்காங்க, எப்படி அப்படி கான்பிடண்டா இருக்க முடியும்னா அதுதான் இந்த குணரகசியம். கோவிடோட குணரகசியமே வந்து ஹாப்பி ஹைபாக்சிமியா அப்படின்வாங்க, அதாவது வந்து ஹைபாக்சிமியானா ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது. ஹாப்பி ஹைபாக்சிமியானா ஆக்சிஜன் குறைவாக இருந்தாலும் நம்ம மண்டை அதை ரெக்கக்னைஸே பண்ணாம நம்ம இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறது தான் ஹாப்பி ஹைபாக்சிமியா. ஸோ நம்ம வந்து ஆக்சிஜனேஷன் உயிருக்கு பாதக கொடுக்கக்கூடிய அளவுக்கு குறைவாக இருக்கிறது, 80 இருக்குது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம நம்ம இயல்பு வாழ்க்கையில பேசாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம், நிறுத்திட்டு போன் பேச ட்ரை போடுறோம், இல்லாட்டி சாதாரணமா நடந்து ஒரு டாக்டரை பார்க்க போறோம், அப்போ வந்து நம்ம உடம்பு ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது. இதைதான் ஹாப்பி ஹைபாக்சிமீட்டர். இது அதனாலதான் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வைத்து பார்க்க சொல்கிறார்கள். இல்ல நம்ம என்ன சொல்லலாம், மூச்சு வாங்கினப்பறம் ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொன்னா இட் வில் பி டூ லேட். பீப்புள் நம்ம ஹாஸ்பிட்டல் ஓபியில வந்து பார்க்கும்போது 75% சேச்சுரேஷனோட வந்துருவாங்க. ஸோ இந்த நோயோட குணாரகசியமே ஹாப்பி ஹைபாக்சிமியா. ஹாப்பி ஹைப் ஆக்சிமியா, ஹைப்போ ஆக்சிமியா, ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது. ஸோ அந்த அந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் சேச்சுரேஷன் ப்ரோப். இதை நான் வந்து சேச்சுரேஷன் ப்ரோப் இல்லாமல் கெஸ் பண்ணுவேன்றது சாத்தியமே கிடையாது. அப்படி கெஸ் பண்ணிட்டோம்னா பேஷண்ட் இஸ் ரூலிங் வெரி சிக்னு அர்த்தம். இப்ப ஐ டெட் திஸ் எஸ்டர்டே, ஓபியில வந்து ஏதோ ஒரு இன்னொரு நபருக்கு ஒரு பேஷண்ட் உட்கார்ந்து இருக்கு, நான் செக்ரட்டரி கூப்பிட்டு கேக்குறேன், ஏமா அவருக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்குது, எதுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்காங்கன்ற, இல்ல சார் இன்னார பாக்க வந்திருக்காங்கன்றாங்க செக்ரட்டரி, இல்லமா ரொம்ப செக்கா இருக்காங்க எமர்ஜென்சி கூட்டு சேச்சுரேஷன் பாக்க சொன்னா அந்த பேஷண்ட் வந்து 52 இருந்துச்சு,
அவர் வந்து 52 போட்டு ஓபில உட்கார்ந்திருக்கார் இன்னொரு டாக்டர் கன்சல்டேஷன் பண்றதுக்காக. So this is genuine happy accident. He was not aware that he was so sick. So you cannot guess sad. நீ இத வந்து ஒரு பொதுமக்கள் கெஸ் பண்ணி ஹாஸ்பிடல் வந்தா கம்ப்ளசரியா நம்ம we are losing the plot. So saturation cannot be guessed, should not be guessed, cannot be guessed. Okay doc, last two questions doc. ஒருத்தங்க இப்ப பாசிட்டிவ் வந்துருச்சுனா அவங்க என்ன பண்ணணும்? பாசிட்டிவா ரிசல்ட் வந்துருச்சு என்ன பண்ணா? பாசிட்டிவாக வந்துவிட்டால் முதல்ல தன கோவிட்ன்றது உறுதிப்படுத்திக்கிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு பேர் அதுல டினையல் இருக்க கூடாது. முக்கியமாக எனக்கு சிம்டம் இருக்குது, எனக்கு ஜுரம் இருக்குது, எனக்கு இருமல் சளி இருக்குது, என் வீட்டில் எல்லோருக்குமே இது இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எனக்கு நெகட்டிவாக ரிப்போர்ட் வந்திருக்குன்னா அது தவறு. தட் இஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஃபால்ஸ் நெகட்டிவ் வர்றதுக்கு காரணம் எடுக்கக்கூடிய ஸ்வாபுடைய தன்மை, எடுக்கிற நபருடைய தன்மை. ஒழுங்காக எடுப்பது, அரையங்குறையமாக எடுக்கிறது, எந்த லேப்ல ப்ராசஸ் பண்ணுறோம், எவ்வளவு கிளீனாக அந்த டெஸ்ட்டை பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு நெகட்டிவாக வந்துவிட்டது, ஆனால் எனக்கு வந்து வாசனை தெரியவில்லை, டேஸ்ட் உணர முடியவில்லை, எனக்கு ஜுரம் இருந்துச்சு 4 நாளைக்கு முன்னால, எனக்கு இப்போ இருமல் சளி இருக்குன்னு, எனக்கு 100% கோவிட் இருக்குது, எனக்கு 100% கொரோனா தொற்று நோய் இருக்கிறது, எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் நெகட்டிவ்ல சொன்னா அதை நான் நம்ப கூடாது, அதை 100% நான் நம்ப கூடாதுன்னு திருப்பி அந்த டெஸ்ட் பண்ணணும். அதே சமயத்துல எனக்கு எந்த சிம்டமுமே கிடையாது, ஐ எம் பர்ஃபெக்ட்லி நார்மல் ஆஸ் ஐ எம் ரைட் நோ, அண்ட் எனக்கு என் மூக்கில் ஒரு ஸ்வாப் எடுத்து நாளை காலையில் நான் பாசிட்டிவ்னு சொன்னா நான் பாசிட்டிவ், நான் ஏ சிம்டமேட்டிக் பாசிட்டிவ் கேரியர், எனக்கு எந்த சிம்டமும் இல்லை, ஆனால் கொரோனா தொற்று நோய் எனக்கு இருக்கிறது, என்னுடைய நல்ல நேரம் எனக்கு அது பெரிய பாதகத்தை விளைவிக்கவில்லை, ஆனால் நான் வந்து அடுத்தவங்களுக்கு பாதகம் விளைவிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் என்கிட்ட மாஸ்க் போடாமல் நான் பேசிய கூட ஒருத்தர் இருந்தேன், அவங்களுக்கு வரும், என் மனைவிக்கு வரும், குழந்தைகளுக்கு வரும், வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கு வரும், சரிங்களா? ஸோ வந்து பாசிட்டிவ் மீன்ஸ் 100% பாசிட்டிவ், நெகட்டிவ் பிளஸ் அப்ரோப்ரியேட் சிம்டம்ஸ் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டில் பாசிட்டிவ். That report is called as false negative. சரிங்களா? False positive கொரோனால கிடையாது, False negative கொரோனால இருக்கு. அந்த டெஸ்ட் உடைய பக்கம் False positive. எனக்கு பாசிட்டிவ்னா நான் பாசிட்டிவ், நெகட்டிவ்னா 100% நெகட்டிவ் கிடையாது. உங்களுக்கு புரியுதானே என்ன சொல்றேன்ட்டு? புரிஞ்சு. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து எனக்கு எந்த சிம்டமும் இல்லை என்றாலும் நான் பாசிட்டிவ். I can say I am asymptomatic, but still doesn't mean I am not infecting anybody else. நான் கண்டிப்பாக இன்னொருத்தர் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை எனக்கு இருக்கிறதால தான் ஸ்வாப்ல எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை வரும். ஒரு லேபில் பண்ணினேன் நெகட்டிவ் வந்துச்சு, இன்னொரு லேபில் பண்ணேன் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இன்னொரு லேப் பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் கரெக்ட், நெகட்டிவ் ரிப்போர்ட் வாஸ் ராங். உங்களுக்கு புரியுதா? பாசிட்டிவ் வந்துச்சுனா பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்தாலும் நமக்கு பாசிட்டிவ் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், லாட் ஆஃப் தியேட்டரில் பேஷண்ட் எலக்டிவ் சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு 2 நெகட்டிவ் சாம்பிள் கொண்டாங்கன்னு வாங்க, 2 நெகட்டிவ் சாம்பிள் வெவ்வேறு டைம் பண்ணது. ஸோ அது ஐஎம் ஷுர் கொஞ்ச நாள் அது வரப்போகுது. ஃப்ளைட்டில் ஏறணும்னா 2 நெகட்டிவ் சாம்பிள் கொண்டு வருவாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம நீங்கள் ஒரு வெளிநாடு போகணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அமெரிக்கா, இல்லை அமெரிக்கா வேண்டாம், யூகே போகணுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நெகட்டிவ் சாம்பிள் இருந்தால் தான் ஃப்ளைட்டில் ஏற முடியும். நீங்க நெகட்டிவ் சாம்பிள் இருந்து ஃப்ளைட்ல ஏறி அங்க இறங்கனால 14 டேஸ் அங்க குவாரண்டைன் வைக்கறோம். நீங்க நெகட்டிவ்னா டசன்ட் மேட்டர், யூ ஹேவ் டு பீ இன் குவாரண்டைன் ஃபார் 14 டேஸ் because there is a possibility you may still be having the virus. Okay. நெகட்டிவ் டசன்ட் மீன் எனிதிங். நெகட்டிவ் டசன்ட். நான் இப்போ மக்கள் என்ன பண்ணணும், எவ்வளவு சேஃபா இருக்கணும், என்ன பண்ணணும், மக்கள் சாதாரண மக்கள் என்ன பண்ணணும், என்ன நார்மலா பிரிகாஷன் எடுத்துக்கணும் கோவிட் வராம இருக்கிறது? கோவிட் வராமல் இருக்கிறதுக்கு முதல் நாள் இருந்து சொன்ன அதே ப்ரிகாஷன்ஸ் தான், முகக்கவசம், ஃபேஸ் மாஸ்க், கை கழுவுறது, சோப் போட்டு சிம்பிள் ரன்னிங் வாட்டரில் கை கழுவுறது இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். எல்லாருக்கும் வந்து சானிடைசருடைய ஆக்சஸ் இருக்காது, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். நல்ல குவாலிட்டி சானிடைசர்ஸ் வாங்கணும், இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். வெறும் சோப் போட்டு கை கழுவுனால் போதும், எல்லாருக்கும் ஈஸியில் அவைலபிள். அது வந்து உடம்புக்கு போடுற சோப்பாக இருக்கணுன்ற கூட அவசியம் இல்லை, துணிக்கு போடுற சோப்பாக இருந்தால் கூட போதும். ஸோ கை கழுவுறது, முகக்கவசம் அணிந்து கொள்வது,
முடிந்த வரைக்கும் கூட்டமான ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் இருப்பதா, சோசியல் டிஸ்டன்ஸ் முடிந்த வரைக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மெயின்னஸ் மாஸ்க், மூக்கையும் வாய் பகுதியையும் ஒழுங்காக கவர் பண்ணக்கூடிய மாஸ்க், அந்த மாஸ்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் கையை வச்சு தொட்டுட்டு இறக்கி விட்டுக்கிட்டு இல்லாமல் மாட்டினோன்னா மாட்டினபடி இருக்கணும். ஒருத்தரை பார்த்தோன்னா இறக்கி விட்டு பேசுற பழக்கம் இருக்க கூடாது. மாஸ்க் போட்டால் மாஸ்க் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மாஸ்கை எப்போ கழட்டி நம்ம சாப்பிட்றோமோ தண்ணி குடிக்க போறோமோ அப்போ கையை வாஷ் பண்ணிட்டு தான் பண்ணோம். அந்த வெளியில தொட்டு எல்லா இடத்துலையும் பழகி தொட்டு கை அதாவது பொருள்களை பரிமாறி தண்ணி கிளாஸை கொடுத்து இன்னொருத்தர் கையை தொட்டு உடம்பை தொட்டு நம்ம மூக்கையோ வாய் பகுதியோ தொடக்கூடாது. யூ ஹாவ் டு வாஷ் இட். நீங்க வெளியில போகிற சூழ்நிலையில இருந்து போயிட்டு ஒரு கூட்டமான ஒரு நில ஒரு 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 இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் போடுங்க, கை கழுவுங்க. இது மட்டும் இல்லை, என்னுடைய அட்வைஸ் வந்து ஹாவ் எ ஷவர், குளிச்சிருங்க. குளிச்சிட்டு பிறகு வீட்டில் இயல்பா பிஹேவ் பண்ணா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு குறையும். இதுதான், இது இதுக்கு மேலே ஒன்றும் காம்ப்ளிகேட்டடே கிடையாது. இதுக்கு மேலே எல்லாம் வந்து இட் வில் பிகம் டூ காம்ப்ளிகேட்டட், அவசியமும் கிடையாது. இது மட்டும்தான் எல்லாராலையும் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும், சரிங்களா? முகக்கவசம், கை வாஷிங், ஹேண்ட் வாஷிங், கை கழுவுங்க. ஓகே, நன்றாக. ஒரே நிமிஷம் சுபாங்கி ராஜ்குமார், தேங்க்யூ டாக் ஃபார் கிவிங் சச் எ கிளியர் எக்ஸ்பிளேஷன் அண்ட் எலிவேட்டிங் ஆர் ஃபியர்ஸ், சோ மச் கிளாரிட்டி அண்ட் லைட் ஆன் த சப்ஜெக்ட், தேங்க்யூ டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. பத்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேங்க்யூ வெரி மச் டாக் ஃபார் கிளியரிங் அவர் டவுட்ஸ் அபவுட் கோவிட், எஸ்பெஷலி ஆன் யுவர் பர்த்டே, காட் பிளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வரி வந்து ஹாப்பி பர்த்டே டு டாக், தேங்க்ஸ் இஸ் அ ஸ்மால் வேர்ல்ட் வேர்ட் சல்யூட் டு யூ அண்ட் யுவர் டீம் சொல்லியிருக்காங்க. லலித் வந்து மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக். இது வந்து ஒரு பெரிய பயம் இருந்துச்சு, உங்களோட இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் ஆல்மோஸ்ட் 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப எல்லாத்துக்கும் புரியுற லாங்குவேஜில் பேசினதே வந்து ரொம்ப ரொம்ப இட் மீன்ஸ் அ லாட் டாக். ரொம்ப ரொம்ப நன்றி டாக், நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லலாம் டாக். தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்க பார்த்துருக்க அத்தனை பேர்த்தோட இதுலையும் சேர்ந்து சொல்ல அத்தனை பேர்த்தோட சார்பாகவும் நான் வந்து டாக்டர்ஸ் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் வேற லெவல் சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ, பை. தேங்க்யூ மக்களே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லியும் 6:00 டு 7:00 இல்லை அது குறைவாக இருக்கும், நம்ம வந்து நிறையா பேர்த்திட்ட பேச போகிறோம், நிறையா பேர்த்த பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து டாக்டர் மனோகர், ஹார்ட் சர்ஜன், ப்ரொஃபஸர் கார்டியாலஜி, அவர் வரப்போகிறாரு. ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் வேக்சினேஷன் இதுதான் டாபிக். ஓகே, ஸோ நாளைக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே. சிறப்பாருங்க, சொல்கிற வேண்டிய ஒரே விஷயந்தான், எக்ஸ்ட்ராவே இதில் ஒன்று ஆட் பண்ணணும், மாஸ்க் போடு, ஊசி போடு, கையை கழுவு, தள்ளி நில், போக்குறேன்னா போ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இதை பொறுமையாக நின்று பார்த்ததுக்கு. நிறையா பேர்த்த யாராச்சும் மாஸ்க் போடலன்னா தயவு செஞ்சு மாஸ்க் போட சொல்லுங்கள், நீங்கள் போய் பேசுங்க, நீங்களும் ஒரு சூப்பர் ஹீரோ தான். நீங்கள் யாரெல்லாம் மாஸ்க் போடுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் ஊசி போடுறதுக்கு மறுத்துக்கிட்டாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களை தயவு செஞ்சு ஊசி போட சொல்லுங்கள். தள்ளி நில்லுங்க, நம்ம வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா உங்களால் வீட்டுக்குள்ளேயே அந்த எல்லா விஷயத்தையும் பண்ண முடிச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டுலயே இருங்க. என்னென்ன பொருள் வாங்கணுமோ ஒரு வாரத்துக்கான பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. வெளியில் பெருசாக போதுங்க, இல்லை நான் அப்படிதான் போய் தான் ஆகணும், என்னோட வேலை சம்மந்தமாக நான் போய் தான் ஆகணும்னா அப்பப்போ கை கழுவுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே பேசுங்க. ரொம்ப கிளியராக ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம வெளியில் சுற்றி நம்ம மூலியமாக ஒரு அந்த டிசீஸ் வந்து அது உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு வீட்லேயே இருங்க. வயசானவங்க பெரியவங்க ஊசி போடுறக்க மறுத்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு இதையாச்சும் பண்ணி அவங்கள ஊசி போட வச்சுருங்க, சரியா? அண்ட் நீங்களும் சீக்கிரமாக ஊசி போட்டுருங்க, வேக்சினேட் பண்ணிடுங்க. டாக்டர் சொன்னதான், வேக்சினேட் பண்ணால் நீங்கள் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே,
ஒன் இன் மில்லியன் தான் வேக்சினேஷன்ல பிரச்சனை. நம்ம மில்லியன்ல ஒருத்தனாலாம் இருக்க மாட்டோம். ஸோ நீங்க வேக்சினேஷன் போடலாம் பிரச்சனை ஜாஸ்தி. ஸோ தயவு செஞ்சு வேக்சினேட் பண்ணிருங்க. நன்றி மக்களே. போக்கரோனா போ இஸ் ஆர் இனிஷியேட்டிவ். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நன்றி. நாளைக்கு திருப்பி 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி மக்களே.